ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மணிகண்டன், ஃபவுண்டர் அண்ட் சிஓ ஃப்ளீடெக்ஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் ஸோ சி ட்ரேடர்னால் என்ன, அதில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், எப்படி லாகின் பண்ணணும், ஸோ எப்படி நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சி ட்ரேடருடைய பேசிக் செட்டப் என்ன, அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சி ட்ரேடரில் எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது. ஸோ அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், ஏன்னா சி ட்ரே ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது என்ன அவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படி இல்லை. சி ட்ரேடரில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸான நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெட்டிங் கான்செப்டில் உங்களோட எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய ட்ரேடை நீங்கள் க்ளோஸ் பண்ணாமலே ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் உங்களால் மாற முடியும். அதே போல் டபுள் த டைம் வால்யூம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் பண்ண முடியும். மல்டிபிள் ஸ்டாப் லாஸ் அண்ட் டேக் ப்ராஃபிட்ஸ் வந்து தான் நீங்கள் கொடுக்க முடியும், சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட்டையோ லாஸையோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் செட் பண்ணி அந்த பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆகிற மாதிரி செட் பண்ண முடியும். இந்த மாதிரி மல்டிபிள் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அதே போல் நீங்கள் ஆர்டர் போடும் பொழுது உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் உங்களுடைய சார்ட், வெறும் டெக்ஸ்ட் மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் சார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கிற மாதிரியான நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் விண்டோ அந்த மாதிரி ஒரு மல்டிபிள் நிறைய அதை கம்பேர் பண்ணும்போது அதில் நிறைய அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸோடு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும் பாருங்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்கள்கிட்ட சி ட்ரேடரில் அக்கௌண்ட் இல்லை அப்படிங்கும்போது கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் சி ட்ரேடரில் நீங்கள் டெமோவாக இருக்கலாம், அல்லது ரியல் அக்கௌண்ட்டாக இருக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் கிரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு டெமோ ட்ரை பண்ணி பாருங்கள். சாட்டிஸ்ஃபையாக இருக்குன்னு நீங்கள் வந்து ரியல் அக்கௌண்ட்டுக்குள்ளே போகலாம். அதே போல் நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க, ஸோ சி ட்ரேடர்னால் என்ன, அது எப்படி பண்ணுறதுங்கிறத மாதிரியான ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். ஸோ அதுக்கான லிங்க்கையும் கீழே கொடுக்குறேன், தேவைப்பட்டால் நீங்கள் போய் பார்த்துக்கலாம், சரிங்களா. ஸோ இதை பார்த்துட்டு கண்டினியூவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ட்ரேடிங்னா என்ன, காப்பி ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன இருக்கும், ஸோ ஸ்ட்ராட்டஜி மேனேஜர் இருக்கும், ப்ளஸ் ஃபாலோவர் இருக்கும், இன்வெஸ்டர் இருக்கும், இது எல்லாமே எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து கண்டினியூவாக பார்க்கலாம், ஓகேங்களா. ஓகே, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆர்டர் எப்படி எப்படிலாம் பிளேஸ் பண்ணலாம். ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. நிறைய இடங்களில் வந்து இருந்து நம்ம ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த டாப் ஆஃப் த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ டாப் ஆஃப் த லெஃப்ட் சைட் டாப் ஆஃப் த ஸ்க்ரீன் ஆர்டர் இருக்கு இல்லையா, நியூ ஆர்டர் இருக்குல்ல. ஸோ கிளிக் பண்ணனீங்க அப்படின்னாக்க, நான் உங்களுக்கு என்னுடைய லாஸ்ட் வீடியோலேயே சொன்னேன், நீங்கள் ஆர்டர் போடும் பொழுது நம்மளுடைய எம்டி ஃபைல நீங்கள் ஆர்டர் போடுறீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் சார்ட் நமக்கு வந்து ஓப்பன் ஆகாது, சரிங்களா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபுல் சார்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியாது, ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்க்ரீன் வரும். அந்த ஸ்க்ரீனில் மேபி நமக்கு வந்து டிக் சார்ட்டை மட்டும் நமக்கு வரும். இங்கே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் சார்ட்டே இருக்குது. ஸோ கம்ப்ளீட் சார்ட்டில் உங்களுக்கு தேவையான இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், நார்மல் சார்ட் மாதிரியே இருக்குது. பேரலாக உங்களுக்கு வந்து ஆர்டர் போடுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேபி நீங்கள் ஸ்கால்பர் மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக பண்ணுறீங்களா, ஆர்பிட்ரேஜ் ட்ரேட் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் மார்க்கெட் ஆர்டர் போடுறீங்கன்னா ஆசூசுவல் தான், ஓகேங்களா. நீங்கள் இங்கே என்ன பேர் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பை பண்ண போகிறீங்கன்னா பையை கிளிக் பண்ணணும், அல்லது செல் பண்ண போகிறீங்கன்னா செல்லை செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ண போகிறேன், எக்ஸாம்பிள் பையை செலக்ட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஸ்வல் வந்து பார்த்தீங்கன்னா லாட் சைஸ் உங்களுக்கு வந்து குவான்டிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ நான் உங்களுக்கு நான் என்னுடைய லாஸ்ட் வீடியோவிலே நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாட் சைஸ்லேயும் நீங்கள் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம், அல்லது யூனிட்ஸ்லேயும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய பேசிக் செட்டிங்ஸில் நீங்கள் யூனிட்ஸில் வச்சுருக்கிறீங்களா, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா லாட்டில் வச்சுருக்கிறீங்களாங்கிறத பொறுத்து இங்கே உங்களுக்கு யூனிட்டாக லாட்டானு காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ மார்ஜின் எடுக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க முடியும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஸ்ப்ரெட்டு போய்கிட்டு இருக்கிறது, இப்போ என்ன ஹைலோ என்ன போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் உங்களை சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த இதில் சி ட்ரேடரில் பண்ணும் பொழுது உங்களுடைய லிவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1:4000 வரைக்கும் கொடுக்குறாங்க, சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் எம்டி ஃபைவ்ல பண்ணும்போது நம்மளுடைய லிவரேஜ் கம்மியாக இருக்கும், பட் நீங்கள் இதே சி ட்ரேடரில் போயிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்டு 1:4000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லிவரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ லிவரேஜ்னா என்னன்னு தெரியலன்னா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ லிவரேஜை பற்றி தெளிவாக தெரியாமல் நீங்கள் 1:4000 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்க வேண்டாம், ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே லாட் சைஸ் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ மார்ஜின் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஷோ பண்ணுது, ஓகேங்களா. ஸோ ஈவன் நீங்கள் உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும், டேக் ப்ராஃபிட் செட் பண்ணனாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ப்ரைஸ் வந்து செட் பண்ணிக்கிட்டு நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிளை கொடுக்குறேன், வெறும் ஆர்டர் மட்டும் நான் பிளேஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், பையை செலக்ட் பண்ணிட்டு பிளேஸ் கொடுத்துட்டேன், எனக்கு ஆர்டர் பிளேஸ் ஆகிருச்சு, சரிங்களா. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஸ்க்ரீன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது இல்லைங்களா, அதெல்லாம் கூட நீங்கள் டிசேபிள் பண்ணால் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு இப்போ நான் பிளேஸ் பண்ணினா ஆர்டர் எனக்கு இங்கே பாருங்கள் இங்கே இருக்கு இல்லையா. இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் அண்ட் டேக் ப்ராஃபிட் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு மாடிஃபிகேஷனுக்கான ஆர்டர் விண்டோ ஓப்பன் ஆகும், அல்லது இங்கே நீங்கள் வந்து அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு மாடிஃபிகேஷனுக்கான இது ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ணுறேன், டேக் ப்ராஃபிட் செட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஜென்ரலாக டேக் ப்ராஃபிட் எப்படி செட் பண்ணுவோம், டேக் ப்ராஃபிட் செட் பண்ணும் பொழுது நமக்கு எம்டி ஃபைவ்ல ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று எனக்கு எவ்வளோ பிப்பு வந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரேடு க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு செட் பண்ணுவோம், அல்லது உங்களுக்கு வந்து என்ன ப்ரைஸ் வந்தால் உங்களுக்கு வந்து இப்போ ஆர்டர் க்ளோஸ் ஆகணும்னு செட் பண்ணுவோம். பட் உங்களுக்கு இங்கே நீங்கள் உங்களுடைய கேபிட்டல் என்ன கேபிட்டல் வந்தால் எனக்கு வந்து ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆகணும், அல்லது எவ்வளோ ப்ராஃபிட் எனக்கு வந்தால் க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன செட் பண்ணுறேன், என்னுடைய கேபிட்டல் 10,000 இப்போ இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 10,100 வந்துச்சுன்னா எனக்கு ஆர்டர் க்ளோஸ் ஆகணும், சரிங்களா. ஸோ அப்போ சரி இது வந்து பர்சன்டேஜ் வைஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்தாக்க க்ளோஸ் ஆகணுங்கிறது, ஓகேங்களா. ஸோ இப்போ என்னுடைய கேபிட்டலில் 1% எனக்கு வந்துச்சுன்னா என் ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆகணும், ஓகேங்களா. அப்போ 1% எனக்கு எவ்வளோ வரும், $100. ஸோ இப்போ இந்த ப்ரைஸை செட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது கொடுத்துட்டீங்க மாடிஃபை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய டேக் ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் செட் ஆயிரும், சரிங்களா. ஸோ இப்போ நான் வந்து டேக் ப்ராஃபிட் மட்டும் செட் பண்ணனேன், டேக் ப்ராஃபிட் செட் ஆயிருச்சு. அதே போல் நீங்கள் ஸ்டாப் லாஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ப்ரைஸை செட் பண்ணிட்டு மாடிஃபை பண்ணிக்கலாம். அதே போல் பேரலலாக உங்களுக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்தால் நீங்கள் இது பண்ணணுங்கிற ஆப்ஷனையும் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்க முடியும், ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அண்ட் டேக் ப்ராஃபிட் செட் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் செட் பண்ணுறதுல ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுடைய கேபிட்டல் என்ன அளவில் வந்தால், ஸோ பர்சன்டேஜ் வைஸ்லையோ அல்லது உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்தால் உங்களுக்கு ஆர்டர் க்ளோஸ் ஆனாங்கிற வகையிலையும் நீங்கள் ஸ்டாப் லாஸோ டேக் ப்ராஃபிட்டோ உங்களால் செட் பண்ண முடியும், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பதேபிள்னா வேறு எங்கெங்க இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இருந்தும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆர்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணனீங்கனாலும் ஆர்டருக்கான விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதே போல் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஸோ இங்கே இருக்க பாருங்கள் ப்ளேஸ் ஆர்டர்ஸ். ஸோ உங்களுடைய சிம்பிள்ஸோடைய இந்த ஆப்ஷன்ஸில், ஓகேங்களா. இல்லை எனக்கு சார்ட் நல்லா வைடாக தெரியணும், நான் முன்னாடி சொன்னது போல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லாஸ்ட் வீடியோவில் சொன்னது போல் ஆக்டிவ் சிம்பிள்ஸை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சார்ட்டோடைய ஸ்க்ரீன் நல்லா பெருசாக தெரியும், ஓகேண்ணா, ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கும். அங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்தது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆர்டர் போடணுன்னா இங்கே பேரில் போயிட்டு நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் எந்த பேரில் போய் ஆர்டர் போடணுமோ, நீங்கள் எம்டி ஃபைவ்ல இருக்கிறது போல் எந்த பேரில் போடணுமோ அந்த பேருடைய லாங் ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா கிரியேட் நியூ ஆர்டருக்கான ஆப்ஷன்ஸ் கிரியேட் ஆகும், சரிங்களா. ஸோ இத்தனை வகையில் நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரேட்ஸை பிளேஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பையோ செல்லோ, பை ஸ்டாப்போ செல் ஸ்டாப்போ, பை லிமிட்டோ செல் லிமிட்டோ, பை ஸ்டாப் லிமிட்டோ, அல்லது வந்து செல் ஸ்டாப் லிமிட்டோ, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இப்போ நான் சொன்ன எல்லா இடங்கள்லேருந்து நீங்கள் பிளேஸ் பண்ண முடியும், ஓகேங்களா. இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு குயிக் ட்ரேடிங்க்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷனில் இருக்கிறது உங்களுக்கு வந்து குயிக் ட்ரேடிங், சரிங்களா. ஸோ குயிக் ட்ரேடிங் நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா குயிக் ட்ரேடிங் ஆப்ஷனில் நாம் ஆல்ரெடி வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ குயிக் ட்ரேடிங் எம்டி ஃபைவ்ல வந்து ஒன் கிளிக் ட்ரேடிங்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அந்த ஆப்ஷன் எப்படி நான் எனேபிள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் உங்களுக்கு ஜென்ரல் குயிக் ட்ரேடில் போனீங்கன்னா சிங்கிள் கிளிக். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஆர்டர் வந்து சிங்கிள் கிளிக்கில் விழுகணுமா டபுள் கிளிக்கில் விழுகணுமாங்கிற மாதிரியும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை நான் போய் அந்த வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணால் தான் எனக்கு ஆர்டர் விழுகணும். ஏன்னா எதுக்கு அந்த டபுள் கிளிக் உங்களுக்கு ஆப்ஷன் வச்சுருக்கிறாங்கன்னா சில நேரங்களில் நம்ம வந்து கேஷுவலாக வந்து பார்த்தா மவுஸ் ஓவர் பண்ணிட்டு இருப்போம், டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் வந்து பார்த்தா கிளிக் பண்ணி ஆர்டர் பிளேஸ் ஆயிரும், ஓகேங்களா. அதுக்காக டபுள் கிளிக் ஆப்ஷனும் இருக்குது, சிங்கிள் கிளிக் ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளிக் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு ஒரு செல் ஆர்டர் போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா. ஸோ செல் ஆர்டர் நான் வந்து கிளிக் பண்ணுறேன், எனக்கு ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சுங்களா. ஸோ அப்போ ஒன் கிளிக் ட்ரேட் ஆப்ஷனும் இருக்குது, ஓகேங்களா. அப்போ நான் வந்து என்னென்னா ஆர்டர் வந்து மல்டிபிள் பிளேசஸ்லேருந்து பண்ணலாம். ஏன் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா சி ட்ரேடர் நிறைய பேருக்கு புது டூல்ஸ், அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் செட் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு அடிஷனலா உங்களுடைய பேலன்ஸ் வச்சோ அல்லது பர்சன்டேஜ் வச்சோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸோடைய பர்சன்டேஜ் வச்சோ நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் செட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆஸ் யூஸ்வல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிளிக் ட்ரேடிங் அதை எல்லாத்துலயும் இருக்கிறது போல உங்களுக்கு ஒன் கிளிக் ட்ரேடிங்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஓகேங்களா. உங்களுக்கு எம்டி ஃபைல் இல்லாத எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபியூச்சர் என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் பார்த்துருக்கலாம், இப்போ நான் இந்த ட்ரேடு போட்டிருக்கேன்ல, இந்த ட்ரேடை
நான் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இங்கே நான் பை பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? கிராஸ் 900 இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பை பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த பை ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிட்டு எனக்கு ஆப்போசிட் ட்ரேட் விழுவணும். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்க, ஸோ ஒரு ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கா, ஸோ இப்படி வளைஞ்ச மாதிரி ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கா. ஆக்சுவலாக இது வந்து என்னன்னா இதோடைய பேர் வந்து ரிவர்ஸ் ட்ரேட், ஓகேங்களா? ஸோ இதோடைய பேர் வந்து ரிவர்ஸ். ரிவர்ஸ்னா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட் வந்து பை பண்ணியிருக்கேன்ல கிராஸ் 900 இண்டெக்ஸில். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னீங்கன்னா ரெண்டு லாட் வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆகும், ரெண்டு லாட் வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆகும். செல் ஆகுது அப்படின்னீங்கன்னா இப்போ நம்ம எம்டிஃபைல என்ன பண்ணுவோம், பை ஆர்டர் தனியாக இருக்கும் செல் ஆர்டர் தனியாக இருக்கும்ல, அப்படி இல்லை ஆக்சுவலாக ஓவர் ரைட் ஆன மாதிரி எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய பை ஆர்டர் க்ளோஸ் ஆயிரும், ஒரு லாட் ஒரு லாட் காம்பன்சேட் ஆகி ஒரு லாட் ட்ரேடு க்ளோஸ் ஆயிரும். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட் வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் பாருங்க, நான் ஜஸ்ட் இப்போ கிளிக் பண்ணுறேன், என்னுடைய பை ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செல் ட்ரேடாக மாறும், இதை நீங்கள் பாருங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ நான் வந்து ரிவர்ஸ் ட்ரேட கிளிக் பண்ணும் பொழுது என்னுடைய எக்ஸிஸ்டிங் ஆர்டர் பை ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிருச்சுங்களா. இப்போ என்ன நடந்திருக்கு, கிராஸ் 900 ஒரு லாட் வந்து செல் ஆயிடுச்சு. அப்போ என்ன நடந்திருக்குன்னா ரெண்டு லாட் வந்து செல் ஆர்டர் பிளேஸ் ஆகும். ஸோ ரெண்டு லாட்ரு செல் ஆர்டர் பிளேஸ் ஆகும் பொழுது ஸோ எம்டி ஃபைலே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக ப்ரோக்கர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டிங் அக்கௌண்ட் அப்படின்னா ஒரு கான்செப்ட் இருக்குது, சரிங்களா? ஸோ அது வந்து ட்ரேடருக்கு தெரியாது. அதில் இந்த மாதிரி நடக்கும், உங்களுக்கு என்ன நடக்கும்னா இங்கே நீங்கள் ஒரு ஆர்டர் பை போடுறீங்க, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆர்டர் இருந்ததுன்னா அந்த செல் ஆர்டர் கவர் ஆகிரும், பை ஆர்டர் எக்ஸ்ட்ரா பிளேஸ் ஆகாது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் இருக்கிறது போல. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கு ஒரு சந்தேகம் கிரியேட் ஆகும், அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் செல் ஆர்டர், நான் ஆல்ரெடி பை ஆர்டர் இருந்தது, நான் செல் ஆர்டர் போட்டிருக்கேன், அப்போ என்னால் ஹெஜிங்கே பண்ண முடியாது. அப்போ என்ன நடந்திருக்கு, ஓவர் ரைட் தான் ஆகிருக்கு, நெட்டிங் தான் ஆகிருக்கு. இப்போ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஹெஜிங் பண்ண முடியாதா அப்படின்னா ஹெஜிங்கும் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்ததா இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம், இப்போ நான் ஒரு செல் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே டா, இன்னொரு அடிஷனல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் ஆர்டர் பிளேஸ் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாக்க, ஸோ இங்கே ரெண்டாவது இருக்குல்ல ஒரு ஐக்கான், ஒரு டபுள் இது இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐக்கான் இருக்குல்ல. ஸோ இது வந்து இதுக்கு பேர் என்ன அப்படின்னீங்கன்னா டபுள் அஷிலா, ஓகேங்களா? டபுள்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி செல் ஆர்டர் போட்டிருக்கீங்க அப்படின்னா இன்னொரு செல் ஆர்டர் உங்களுக்கு விழுவும், ஓகேங்களா? இல்லை பை ஆர்டர் வச்சுருக்கிறீங்கன்னா இன்னும் பை ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி, நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல ஒரு லாட் வச்சுருக்கேன், அப்போ எனக்கு ஒரு லாட் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய சேம் டைரக்ஷனில் செல்லில் இருக்குன்னா செல் ஆகும், இல்லை பையில் இருக்குன்னா பை ஆகும். ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ டபுள் கிளிக் பண்ணியிருக்கிறேன், என்ன நடந்திருக்கு, ஸோ எக்ஸிஸ்டிங் வந்து ஒரு லாட் இருந்தது இப்போ ரெண்டு லாட்டாக மாறிடுச்சா, ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வேறு ஒரு ட்ரேட் நம்ம வந்து பார்த்தோம், பை ஆர்டர் ஒன்று போட்டுட்டு பை உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிருக்கும். நான் முன்னாடி என்ன சொன்னேன் உங்களுக்கு, ஹெஜிங் பண்ண முடியுமா அப்படின்னா ஹெஜிங் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்க, ஆல்ரெடி இருக்கக்கூடிய கிராஸ் 900 நான் ஏற்கனவே போட்டிருந்த ரெண்டு லாட் செல் ஆர்டரும் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ணேன்னா பை ஆர்டர் இருக்குது. ஸோ ஹெஜிங்கும் பண்ண முடியும், நீங்கள் வந்து நெட்டிங் கான்செப்டில் உங்களோட எக்ஸிஸ்டிங் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு டைரக்ஷனை சேஞ்சும் பண்ண முடியும், இல்லை சேம் டைரக்ஷனில் உங்களுடைய வால்யூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணவும் முடியும். ஸோ அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் நமக்கு வந்து எம்டி ஃபைல் இல்லாத ஃபியூச்சர் இங்கே என்ன இருக்குது. ஸோ எம்டி ஃபைல ஹெஜிங் பண்ண முடியும், பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளிக் மூலமாக என்னால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் இருக்க ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் மாற முடியுது, சேம் டைரக்ஷனில் ரெண்டு ட்ரேடும் போட முடியுது, ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ பை ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் நான் முன்னாடி சொன்னேன். ஸோ இப்போ டபுள் நான் முன்னாடி வந்து இப்போ எக்ஸாம்பிள் மேலே இருக்கக்கூடிய கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா 900 ரெண்டு லாட் இருக்குல்ல, செல்லை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நான் டபுள் பண்ணுறேன், இப்போ பார்த்தீங்கன்னா 4 லாட்டாக உங்களுக்கு மாறிடும். ஸோ எக்ஸிஸ்டிங் என்ன வால்யூம் இருக்கும் அதுக்கு அப்படியே வந்து டபுள் த டைம் உங்களுக்கு வால்யூம் ப்ளேஸ் ஆகும். இப்போ நான் அதே போல் பை ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் டபுளை கிளிக் பண்ணேன்னா எக்ஸிஸ்டிங் ஒரு லாட் இருந்தது இப்போ வந்து ரெண்டு லாட்டாக மாறிடுச்சு இல்லையா? ஸோ இதுதான், அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் தான், இந்த ஜென்ரலாக இருக்கக்கூடிய இந்த டபுள் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷனும் ரிவர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷனும் குயிக் ட்ரேட் பண்ணக்கூடியவங்க ஸ்கால்பிங் மாதிரி டக்கு டக்குன்னு டைரக்ஷன் மாறக்கூடியவங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு டூல் தான் அது, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஸ்வல் இருக்கக்கூடிய உங்களுக்கு குயிக் ட்ரேடில் க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸாக கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ட்ரேடு க்ளோஸ் ஆயிரும். ஸோ இப்போ நான் என்னுடைய செட்டிங்ஸில்
நான் வந்து ஒன் கிளிக் ட்ரேடிங்க்கு அல்லது வந்து குயிக் ட்ரேடிங்க்கு சிங்கிள் கிளிக் வச்சிருக்கிறேன், சரிங்களா? ஸோ இதே நீங்க வந்து டபுள் கிளிக் செட் பண்றீங்கன்னா, இங்க டபுள் த டைம் நீங்க வந்து உங்களுடைய மவுஸ் வந்து நீங்க வந்து ப்ரெஸ் பண்ணனா தான் உங்களுக்கு வந்து டபுள் கிளிக் பண்ணனீங்கன்னா தான் அந்த ஆர்டர் க்ளோஸ் ஆகும் அல்லது டபுள் ஆகும் அல்லது வந்து ரிவர்ஸ் ஆகும், எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஆர்டர்ல உங்களுக்கு வந்து தெளிவா தெரிஞ்சிருக்கும். அப்போ அடுத்ததான் வந்து உங்களுக்கு என்னன்னா, அந்த ஹெஜிங் ட்ரேட் எப்படி போடுறது? நீங்க இந்த ரிவர்ஸையோ ரிவர்ஸ் யூஸ் பண்ணனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நெட்டிங் கான்செப்ட்ல ஆர்டர் க்ளோஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ இல்ல நான் ஹெஜிங் நான் போட போறேன் அப்படின்னா, கேஷுவலா எப்போதும் பண்றது போல நீங்க இங்க போயிட்டு பையோ செல்லியோ கிளிக் பண்ணனீங்க, இந்த நார்மல் ட்ரேட் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த இடமோ அல்லது இந்த இடமோ அல்லது இந்த இடமோ, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த ட்ரேட் ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த இதுல போயிட்டு நீங்க பேஸ்ல போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணனாலும் உங்களுக்கு ஹெஜிங் ஆர்டரா தான் விழும். ஸோ ஆல்ரெடி நீங்க பை போட்டிருக்கீங்கன்னா செல் ஆர்டர்னா செப்பரேட் செப்பரேட் ஆர்டரா தான் விழுவோம். பட் இந்த ரிவர்ஸ் ட்ரேடுக்கான ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணனால மட்டும் உங்களுடைய ட்ரேட் வந்து என்ன நடக்கும், நெட்டிங் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ எக்ஸிஸ்டிங் ட்ரேடை நீங்க க்ளோஸ் பண்ண வேண்டாம், அதுவே க்ளோஸ் பண்ணிடும், புதுசாக ஒரு ஆர்டரையும் போட்டு விட்டுரும், ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இன்னொரு பெரிய பெனிஃபிட். இப்போ நார்மலா வந்து நீங்க பார்த்துருக்கலாம், ஸோ ஒரு சிக்னல் ப்ரொவைடர்ஸ் ஒரு சிலர் உங்களுக்கு என்ன என்ன சொல்லுவாங்க, டேக் ப்ராஃபிட் 1, 2, 3, 4 உங்களுக்கு கொடுப்பாங்கல்ல. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், எம்டி ஃபைவ்ல நீங்க ட்ரேட் பண்ணும்பொழுது ஒரே ஒரு டேக் ப்ராஃபிட் தான் செட் பண்ண முடியும். ஒன்னு கொடுக்க முடியும் இல்லை டூவா கொடுக்க முடியும், த்ரீயா கொடுக்க முடியும், ஏதோ உனக்கு தான் கொடுக்க முடியும். இப்போ நீங்க கொடுத்த டேக் ப்ராஃபிட் வந்தால் தான் ஆர்டர் க்ளோஸ் ஆகும், அதர்வைஸ் இல்லை. அப்படி இல்லைன்னா நீங்க மேனுவலாக தான் நீங்க வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடையோ ரெண்டு ட்ரேடையோ க்ளோஸ் பண்ணணும். இதுக்காக தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எம்டி ஃபைவ்ல தனித்தனி ஆர்டரா போட்டுக்குவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூணு டேக் ப்ராஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னா மூணு ஆர்டரை போட்டுட்டு மூணு ஆர்டருக்கு மூணு டேக் ப்ராஃபிட் செட் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா இங்க வந்து நீங்க அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஆர்டர்லயே நீங்க உங்களுடைய டேக் ப்ராஃபிட் 1, 2, 3, 4 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அது எங்க கொடுக்கலாம், அது எங்க நம்ம செட் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ இந்த ஐக்கான் இருக்குல்ல, ஸோ இந்த ஐக்கானை நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணனீங்கன்னா இங்க நீங்க பார்க்கலாம் டேக் ப்ராஃபிட் 1, 2, 3, 4. ஸோ ஃபைனலா உங்களுக்கு வந்து ரிமைனிங் இருக்க ட்ரேட் எவ்வளவுங்கிறத க்ளோஸ் பண்ணும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரேடுக்கு எவ்வளவு பிப்பு கொடுக்குறீங்க, ஸோ எவ்வளவு பிப்பு வந்தா ஃபர்ஸ்ட் ட்ரேடு க்ளோஸ் ஆகணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு வால்யூம் க்ளோஸ் ஆகணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ட்ரேடு எனக்கு வெறும் 0.1 தான் க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வெறும் 0.1 தான் எனக்கு க்ளோஸ் ஆகணும் ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல. நெக்ஸ்ட் ஓகேங்களா, ஸோ இப்ப நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பிப்பு வந்தா உங்களுக்கு எவ்வளவு க்ளோஸ் ஆகணும், தேர்ட் எவ்வளவு வந்தா க்ளோஸ் ஆகணும், ஃபோர்த் எவ்வளவு வந்தா க்ளோஸ் ஆகணும், ஃபைனலா உங்களுக்கு நீங்க பார்க்கலாம். ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறத கடைசியா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கடைசியா இருந்து வந்து எப்படி க்ளோஸ் ஆகும், நீங்க டேக் ப்ராஃபிட் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த டேக் ப்ராஃபிட் வந்தா. ஸோ இங்க ஆக்சுவலா நான் இது செட் பண்ணல, அதனால எனக்கு காமிக்கல. நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல டேக் ப்ராஃபிட் செட் பண்ணிக்கலாம், ஃபைனல் டேக் ப்ராஃபிட் உங்களுக்கு, அல்லது உங்களுக்கு இங்க போயிட்டு நீங்க டேக் ப்ராஃபிட் செட் பண்ணனாலும் இந்த ஃபைனல் டேக் ப்ராஃபிட் தான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, அஞ்சு டேக் ப்ராஃபிட் உங்களால செட் பண்ண முடியும். அஞ்சு டேக் ப்ராஃபிட்லையும் உங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு வால்யூம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆகி க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சி ட்ரேடர்ல இருக்கு. பட் இது எனக்கு தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஃபைவ்ல அந்த ஆப்ஷன்ஸ் இல்லை, நம்ம ஒரே ஒரு டேக் ப்ராஃபிட் தான் கொடுக்க முடியும். பட் சி ட்ரேடர்ல உங்களுடைய ஆர்டர்ஸை அஞ்சா நீங்க ஸ்பிளிட் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியும். உங்களுடைய ட்ரேட்ஸை ஸ்பிளிட் பண்ணி உங்களுக்கு க்ளோஸ் பண்றதுக்கான ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. உங்களுடைய ஆர்டர் வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும், டபுள் பண்ண முடியும், ஹெஜிங்கும் பண்ண முடியும், ஓகேங்களா? இன்னொன்று மல்டிபிள் பிளேசஸ்ல இருந்து நம்ம வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது, ஸோ எப்படி நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ட்ரேடில் எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது, இன்னொன்று எம்டி ஃபைல் இல்லாத இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அந்த ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நான் முன்னாடி சொன்னது போல் காப்பி ட்ரேடிங் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ். ஸோ காப்பி ட்ரேடிங்கில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரொவைடர் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸுங்களுக்கு கால்ஸோ சிக்னல்ஸோ கொடுப்பேன். ஸோ என்னுடைய அக்கௌண்ட்ல ஆர்டர் பண்ணக்கூடிய கால் சிக்னல்ஸ் இல்லை, ஸோ கால் சிக்னல்ஸ் போல என் ஆர்டர்ல நான் போடக்கூடிய ஆர்டர் வந்து என்னுடைய ஃபாலோவருடைய அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் காப்பி பண்றாங்களோ அவங்கள்ட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் ஷேர் மூலமா ஏர்னிங் பண்ணுவேன், நான் ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும், சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது. இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர்லாம் இல்லை, ஓகேங்களா, நான் வந்து ஒரு ஃபாலோவரா இருக்கிறேன் அப்படின்னா நான் எப்படி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்றது அப்படிங்கிற ஆப்ஷன்ஸையும்
நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா எனக்காக கூப்பிடுங்க, இல்லை கால் பண்ணுங்க, இல்லை கீழே கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.